ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் ஸ்டுடியோஸ். ஹலோ நண்பர்களே, நண்பா நண்பிகளே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொரோனா டைமில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, மாஸ்க் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள், அண்ட் எப்பவுமே கொஞ்ச நேரம் வந்து கை கால் அலமுங்க, வெளியே போகிறத தவிர்க்க, அண்ட் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக இது வந்து நம்ம மொபாப் ஸ்டுடியோஸ் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தச்செழுத்து மற்றும் சுருக்கெழுத்து தேர்வு முடிகள் பிப்ரவரி 2020. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, போட்டுனே இருப்பீங்க, ஆனால் வந்து ரிசல்ட்டே வராதரா அப்படின்றாங்களா? அதுக்கு தாங்க இந்த ஒரு வீடியோ, சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு பாதை கொடுக்குறதா இந்த வீடியோ போட்டேன். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கார்டு, அதாவது லெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை 10 இருக்கும். என்னடா ஜூலை 10 ரிசல்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. சில வெப்சைட் சொல்லிட்டு இருக்காங்க ஜூலை 10 அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் குழப்பமாக இருப்பீங்களா, ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் திட்டாதீங்க, திட்டாமல் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபாப் ஸ்டுடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா கரண்ட் அப்டேட்ஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லாட்டி வராது, உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ கொஞ்சம் திட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். நாங்கள் தான் மொபாப் ஸ்டுடியோஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு இமேஜுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கவர் பேஜ்லேயே போட்டேன். இந்த லெட்டர் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா, அப்புறம் இந்த ஜூலை 10 என்னன்னு கேட்குறீங்களா, இது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அண்ட் ரொம்ப குழம்பாதீங்க, கரெக்டாக நான் சொல்கிறேன். அந்த லெட்டர் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சமீபத்தில் அதாவது 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தச்செழுத்து கணிக்கமணிக்க சங்கம், அதாவது TNTCIA அசோசியேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இது ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்த ஒரு அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் இயக்குனர் தேர்வுகள் அவர்களுக்கு தொழில்நுட்பம், அதாவது டிடிஇ டோட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் பரபரப்பு ஓடிட்டு இருக்கு. இந்த லெட்டர் தான், அது என்ன லெட்டர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதாங்க அந்த லெட்டர், கிண்டில் இருக்க ஒரு டோட்டுக்கு வந்து எழுதியிருக்காங்க. அதோட சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 20 அரசு தச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணிவியல் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் நம்ம இருக்காங்கன்னா வணக்கங்க அப்படின்னு சமயம் சும்மா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2020 நடைபெற்ற அரசு தச்சு சுருக்கெழுத்து வந்து நடந்திருக்கு. ஸோ இது மார்ச் 10 வந்து பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லாட் பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்டு அந்த சுருக்கெழுத்துக்கான தேர்வுகளை வந்து மார்ச் 20 திருத்தி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. 23ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க. அதனால் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு தேர்வு மையத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவிலான வந்து சில பண்டில்ஸ் வந்து தேங்கிடுச்சு கரெக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ வந்து அதனால் வந்து கொஞ்சம் ரிசல்ட் வந்து தள்ளி போக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா அதுக்காகவே லாக்டவுன் 1.1, 2.0, 3.0 அது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்துருச்சு, 5க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு அந்த பண்டலுக்காகவே. ஸோ அதனால் என்னாச்சு, ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதுரையில் இருக்க பேப்பர்ஸை கொஞ்சம் இருக்கிறவங்கள வச்சு கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை எங்கேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதை அப்டேட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சென்னையில் அப்டேட் பண்ணுவாங்க. மார்க்ஸ் எல்லாமே நம்ம டோட்டில் வந்து மார்க்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இப்போதைக்கு சஃபிஷியண்டாக ஆள் கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க 30% ஆளுங்களை வச்சு தான் வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 200,000 பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. 2.5 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மார்க் அட் டைமில் நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் வந்து சம்டைம்ஸ் லாக்டவுன் லாக் பண்ணுறாங்க, டைட் லாக்டவுன் பண்ணுறாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க, மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த கிரிட்டிக்கல் பீரியடில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னாச்சுன்னா ஒரு அழுத்து போயிடுச்சு, ரிசல்ட் வந்தால் வரட்டும் வராது போட்டோம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதுக்கேற்றமே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி வருது நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு அவங்க வியூஸ்க்காக ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை விடுங்க, இந்த லெட்டரை சொன்னது அதுதாங்க. மார்ச் 20ஆம் தேதி பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. மதுரையில் அந்த கொஞ்சம் பேப்பர் மட்டும் இருந்துச்சு, அதையும் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் நடக்க வேண்டிய அந்த ஒரு கம்ப்யூட்டர் தேர்வும், அதாவது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் COA அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தேர்வும் வந்து ஃபுல்லாக ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து டோட் சொன்னாங்க, இல்லை பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் சொல்லலை, அதுக்காக வந்து கொஞ்சம் டேட்டும் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு மூலமா இது பண்ண முடியும், பட் அது கொஞ்சம் லாஸ் ஆகும் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க டோட். ஸோ அவங்களுக்கும் வந்து தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம TNTCA அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து ஒரு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அதுக்கடுத்து அவங்களே கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அதாவது தேர்வுகள் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே முடிவுகள் கம்பல்சரி வந்துடும். அப்படியும் அதுக்கடுத்து அப்படியும் இருந்தால் மேக்ஸிமம் 40 டேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 40 நாள்லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். சான்றதில் வந்து அவங்கவுங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கே வந்து அமைச்சிருவாங்க போஸ்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லாம் போய் டேரெக்டாக போய் டோட்டில் போய் வாங்கிக்கலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க 40 நாளுக்குள்ளே தேர்வு முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்துடும். ப்ளஸ் அடுத்து 30 தேதிக்குள்ளே வந்து 30 நாட்களுக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த இதுவும் பண்ண முடியலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நிலமை மாறிடுச்சு. இந்த கொரோனா பாதிப்புனால அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவில் நான் சொன்னது பார்த்தீங்களா 30% 50% வச்சு தான் வேலை வாங்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க. இன்னும் அடுத்த இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னும் தேர்வு முடிவுகள் வந்து லாக்டவுன் முடிஞ்சு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு 120 நாட்கள் ஆகிடுச்சாங்க சல்லுன்னு படித்து பார்த்தீங்களா அந்த 4 மாதம் சொல்கிறாங்க. காரணம் இத்தனால் தேர்வு வாரியம் இது குறித்து எந்த ஒரு இதுவும் ரிலீஸ் பண்ணலை. ஓகேங்களா, இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் நாளைக்கு பண்ணுவோம். ஏன்னா வந்து ஆக்சுவலி சொன்னது உண்மைதாங்க. 30% ஆளுங்க தான் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் அது இல்லாமல் கொரோனா இந்த சென்னை சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லாம் ரொம்ப பாதிக்குதுங்க. அந்த டோட் இருக்கிற அந்த சிட்டி சைட்லாம் ரொம்ப கொரோனா பாதிப்பு. ஸோ ரொம்ப பேண்டிக்லாம் ஆகாதீங்க. இவங்க ஜஸ்ட் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் ரொம்ப வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டே இருக்காங்க. அப்படியே ரிசல்ட் ரிலீஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணி கொண்டு போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. 120 நாள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து ஒரு பிரபலமான ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டோட ஒரு ஓனர்கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட சார்கிட்ட அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாஃப் இல்லாதனால ஒன்றும் அப்லோட் பண்ணல. நான் கேட்டேன் இல்லை சார் ஜூலை 10 மாதிரி ஏதோ தேதிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நம்பாதீங்க. மோர் ஓவர் வந்து அவங்க அசோசியேஷன்லேயே சொன்னதுக்கு என்ன என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 10 வரவே வராது. அநேகமாக பார்த்தீங்கன்னா ஜூலை 2 போயிடும் மோரோவர். ஏன்னா ஜூலை 15 அப்புறம் ஏதோ சில தலைவர்கள்லாம் கொண்டு வரா மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ சப்போஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பாலிடெக்னிக்ஸ்லாம் வந்து சில ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மேபி ஜூலை லாஸ்ட் வீக்குள்ளே ரிசல்ட் வரலாம். இல்லை August 1st மூவ் ஆகிடும் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எக்ஸாக்டாக கிடையாதுங்க. ஸோ எந்த ஒரு வெப்சைட் சொல்கிறதையும் இல்லை எந்த ஒரு யூடியூப்பில் சொல்கிறதையும் நம்பாதீங்க. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க. ரிசல்ட் வருங்க, பொறுமையாக லைட்டாக இருங்க. இவ்வளோ காத்துட்டோம், 120 நாள் காத்துட்டோம். இன்னும் ஒரு மாதம் இல்லை ஒரு 15 டேஸ் காத்துக்க மாட்டோமா நம்ம? இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம காத்துக்க மாட்டோமான்னு நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ கவலையே படாதீங்க. எனக்கு தெரியுது எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க, இல்லை சம் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூஸாக வரும் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு எக்ஸாமே வந்து தள்ளி போட்டாங்களாம் சுத்தமாகவே. ஆக்சுவலி அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஆகஸ்ட் மந்த்து ரீச் ஆகிடுங்க, 1st week கம்பல்சரி டச் ஆகிடும் ரிசல்ட் வரதுக்கு. ஸோ எந்த இதையும் எந்த ஒரு வெப்சைட்டும் பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. எதுனா ரிசல்ட் முடிவுகள் வரப்போகுது அப்படின்னா 2 நாள் முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலே நான் போடுவேன், அப்டேட் கொடுப்பேன் ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்மளோட வெப்சைட் mupopnews.com www.mupopnews.com போடுங்க. இல்லாட்டி இன்னொரு கோ வெப்சைட்டான மெட்ராஸ் ரிசல்ட்ஸ் நம்மளோட சென்னை மெட்ராஸ் அண்ட் results.com அப்படின்னு போட்டு மெட்ராஸ் சேர்த்து .com போட்டு அடிச்சிங்கன்னா அதில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவலைப்படாமல் இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் நம்ம பாப் ஸ்டுடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை, டேக் கேருங்க.